பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சில முக்கியமான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நற்றிணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நற்றிணை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று. நல் என்னும் அடமொழியால் அழைக்கப்படக்கூடிய நூல். தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இந்நூலின் ஆசிரியர் மிளகிலான் நல்வெட்டனார். ஓகேங்களா? அடுத்தது புறநானூறு. புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் கண்ணகனார் அவர்கள். அடுத்தது தமிழுடைய தூது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது, நமக்கு இதுவரைக்கும் அறியப்படவில்லை. தமிழ்விட தூதில் வரக்கூடிய சில தலைவர்கள் புலவர்களோட பெயர் வந்து அதிவீர ராம பாண்டியன், வில்லிப்புத்தூரார், ஒட்டக்கூதர். போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியன் அவர்கள் தான். சீதையார் அப்படிங்கிற பொருள் என்னென்னா, சீத்தையார் அப்படின்னா கீழானவர், அதாவது போலி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததை நம்ம கலித்தொகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று. கற்றறிந்தோர் ஏத்தும் கலி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் நல்லந்தூவனர். அடுத்தது நந்தி கலம்பகம். நந்தி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கலம்பகம்னு சொல்லுவாங்க. கலம்பகம் அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், 18 பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆசிரியர் பெயர் வந்துட்டு தெரியல. நந்தி கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம். இந்நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார் மொத்தம் 12. பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை மொத்தமாக வந்துட்டு 105 பாசுரங்கள் இருக்குது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என கூறியவர் கெல்லட் அவர்கள். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவமாலை. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கனிமேதாவியாரின் காலம் கிபி 5 நூற்றாண்டு. மருந்து பொருட்களால் அமையப்பெற்ற இரு நூல்கள் திருகடுகம் ஏலாதி. இளங்கோவடிகள் சேர நாட்டை சார்ந்தவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று. பாரதிதாசனார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்ட நூல். ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக வந்துட்டு சரஸ்வதி அந்தாதி கம்பர் இயற்றிய நூல்களில் ஒன்று. கம்பரை புறந்தவர் சடையப்ப வள்ளல். நல் என்னும் அடமொழி பெற்ற நூல் நற்றிணை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சேக்கிலார் பெருமாள் அருளியது பெரிய புராணம். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் அப்புதடிகள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இல்லாரை எல்லோரும் எல்லுவர். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் மூத்த அறிவுடையார். இல்லாருக்கு ஊதியம் இல்லை. திருநாவுக்கரசர் காலம் கிபி 7 நூற்றாண்டு. நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் பாரதியாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது. சீரா புராணம் 3 காண்டங்கள் உடையது. கேளல் என்பதன் பொருள் பன்றி. கலித்தொகை 8 நூல்களுள் ஒன்று. நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்தூவனார். பகம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் உள்ளன. குலசேகர் ஆழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. அடுத்ததாக வந்துட்டு 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார் அவர்கள். இன்றைய மதுரையில் 3 தமிழ் சங்கம் இருந்தது. அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தின் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார் அவர்கள். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் ஒன்று சொத்துரிமை இல்லாதது. மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் பொறியியல் ஆசிரியராக பணியாற்றினார். அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா. நுண்ணிய நூல் பல கற்கவே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் திருவிக அவர்கள். பன்னோடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். உலகம் என்ற தமிழ் சொல் உழவு என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது. தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர். ஓகேங்களா? காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து உண்மை பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். பகைவனிடமும் அன்பு காட்டும் என கூறிய நூல் பைபிள். அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமை சிக்கனம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்க அடிகளார்.
பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படை தகுதி 12 வகுப்பு விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி அவர்கள். அடுத்த க்வெஸ்சன், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். மாணிக்கவாசகர் பாடல்கள் 8 திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் திருப்பெருந்துறையில் உள்ளது. மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழியில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாருங்கிற சிறப்பான வார்த்தையும் இருக்குது. திருக்குறளில் 133 அதிகாரமும் 1330 குறட்பாக்களும் உள்ளது. திருக்குறள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி. ஓகேங்களா. அடுத்தது, இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையபதி என்பன ஐம்பெரும் காப்பியங்கள். நற்றினை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. அரி என்னும் சொல்லின் பொருள் நெற்கதிர். போலி புலவர்களை தலையில் குட்டுவர் அதிவீர ராமபாண்டியர். போலி புலவர்கள் தலையை வெட்டுபவர் ஒட்டக்குத்தர். அரணியினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திருநாவுக்கரசர் தமைக்கையார் திலகவதியார் ஆவார். திருநாவுக்கரசர் அறிய பாடல்கள் தேவாரம் என வழங்கப்படுகிறது. சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. தார்வேந்தான் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி குலசேகரால்வார் பாடியது ஆகும். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் மார்க் முல்லர். தமிழ் செம்மொழியாக நடுவுணரசு அறிவித்தது 2004 அக்டோபர் மாதத்தில். மனித நாகரீக தொட்டில் என அழைக்கப்படுவது லெமுரியாவை. காந்தியடிகள் படித்த நாடக நூல் சிரவண பிதுர்பத்தி. ஸோ தொடர்ந்து கனெக்டடாக இருங்க, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி.